வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு வீடு கட்டுவதற்கு கொத்தனார் மட்டும் போதுமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடு கட்டுவதற்கு கொத்தனார் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படுது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு கட்டுறன்னு சொன்னால் ஒரு கொத்தனாருடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும். அதிகமான வேலை அவங்க தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆட்கள் வந்துட்டாங்க. முதல் வந்து ஒரு கொத்தனார் அப்படின்னாவே அவர் இந்த சென்ட்ரிங் ஒர்க்கு, டைல்ஸ் ஒட்டுறது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. முதல் வந்து பாருங்கள், டாக்டரே பாருங்கள், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து எல்லாத்துக்குமே பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காது, வலது காதுக்கு ஒரு டாக்டர், இடது காதுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு தனியாக அப்படி சொல்லி நிறையா ஸ்பெஷலிஸ்ட் வந்த மாதிரி பில்டிங்லேயும் பாருங்கள், டைல்ஸ் ஒட்டுறதுக்கு ஒருவர், அடுத்து இன்டீரியர் ஒர்க்கு ஒரு ஆள், எலக்ட்ரிஷியன் ஒரு ஆள், பிளம்பிங் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நிறையா வந்துருச்சு. அதனால் வீடு கட்டுவதற்கு சாதாரணமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கொத்தனார் மட்டும் நமக்கு போதும். இல்லை நம்ம இன்னும் பெரிய மாடலாக கட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஜினியர், அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு அவங்க ஒரு வரம் வரைபடம் போட்டு அது எந்த மெத்தடில் பில்டிங் எந்த மெத்தடில் இருக்கணும், காலம் எப்படி இதை ரைஸ் பண்ணணும், அடுத்து பிளம்பிங்கு பைப்லைன் ஒர்க்கில் எப்படி போகணும், எல்லாமே நமக்கு டிராயிங் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அடுத்து எலிவேஷன் அதுவுமே வந்து மாடலை நம்ம கேட்டோம்னா போட்டு கொடுப்பாங்க. இது வந்து கொத்தனாராலையும் அதை செய்ய முடியும், முடியாதுன்னு கிடையாது. அவங்க வந்து படித்து வர்றாங்க, இவங்க வந்து அனுபவ ரீதியில் கட்ட முடியும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடு கட்டுவதற்கு எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படுங்கிறத ஒரு 15 பேரை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமாண்ட தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நமக்கு யார் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னாவே முதல்ல நமக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவை போர் போடுவோம். அதுக்கு வந்து முதல்ல இந்த நீரோட்டம் பார்க்குறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் தேவைப்படும். அவங்க வந்து பார்த்து எங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா போர்வெல் போடுறவங்க, போர் போடுறவங்க நமக்கு தேவைப்படுறாங்க. அவங்க வந்து நமக்கு போர் போட்டு கொடுப்பாங்க. இது முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை என்ன வேலை அப்படின்னா, அஸ்திவாரம் தோண்டு, வானம் தோண்டுவது. வானம் தோண்டுவது இப்போல்லாம் வந்து ஜேசிபி தான் வச்சு அதிகமாக தோன்றதுனால நமக்கு ஜேசிபி தேவைப்படும். ஜேசிபி வானம் தோன்றதுக்கு, பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ ஜேசிபி தேவைப்படும் மூணாவது. அடுத்து நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர் தேவைப்படுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம போர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு மோட்ரு மாட்டி கனெக்ஷன் தண்ணி கொடுக்குறதுக்கு. நாலாவது, ஐந்தாவது பாருங்கள், நமக்கு கொத்தனார் டீம், அதாவது கொத்தனார் நிமிந்தார் சித்தார், கொத்தனார் மட்டும் முடியாது அவங்களுக்கு ஹெல்ப்பருக்கு இங்கே தேவைப்படுறாங்க. அடுத்து ஆறாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் ஒர்க்கு, அதாவது பலகை அடைக்கிறவங்க, நமக்கு லிண்டல் காங்கிரெட்டு, பேஸ்மெண்ட் பெல்ட்டு, ரூப் காங்கிரெட்டு இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க தேவைப்படுறாங்க. அடுத்து ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரெட் போடுவதற்கு தனியாக ஒரு டீம் இருக்காங்க, கலவை மிஷினோட வந்து அவங்க நமக்கு போட்டு கொடுப்பாங்க அவங்க. அடுத்து எட்டாவது பாருங்கள், கார்பெண்டர், அதாவது நிலை கதவு செய்கிறதுக்கு, ஜன்னல் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. அடுத்து ஒன்பதாவது கிரில், கிரில் ஒர்க்கு, லேத் ஒர்க்கு பண்ணுறதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. நம்ம ஹேண்ட்ரியலு எஸ்எஸ் ஒர்க் பண்ணுறவங்க, சாரி எம்எஸ் ஒர்க் பண்ணுறவங்க. அடுத்து பத்தாவது வந்து பெயிண்டர், நமக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணணும் புது பில்டிங்க்கு, அதுக்கு நமக்கு பெயிண்டர் தேவைப்படுறாங்க. அடுத்து பதினொன்றாவது டைல்ஸ், கிரானைட் மார்பிள் ஓட்டுறவங்க, அந்த டீம் தனி தேவைப்படுறாங்க. அடுத்து பாருங்கள் இன்டீரியர், அதாவது எம்எஸ் வேறு எஸ்எஸ் ஒர்க்கு, இந்த பூ சீலிங் பார்டர் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்க அவ தனி. அடுத்து பதிமூணாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திங்ஸு, பொருட்கள் தட்டுக்கிறவங்க, மணல், ஜல்லி மற்றும் சிமெண்ட்டு, இந்த மாதிரி நமக்கு திங்ஸ் கொடுக்குறவங்க டீலர் நமக்கு தேவைப்படுறாங்க. அடுத்து பதினாலாவது நமக்கு ஒரு ஆட்டோ கார் கண்டிப்பாக தேவைப்படும், அப்பப்போ நம்ம வந்து வேலைக்கு கூப்பிட்றதுக்கு, திங்ஸ் கொண்டு வர்றதுக்கு, போகிறதுக்கு. அடுத்து பதினஞ்சாவது தண்ணீர், தண்ணி வண்டி கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அவ்வளோதான், போர் இருந்தாலுமே நமக்கு பேஸ்மெண்ட் கூராட்டுவதற்கு ஒரு அவசர தேவைக்கு கண்டிப்பாக இந்த காங்கிரீட் நேரங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நான் ஒரு 15 பேர் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு
மாடுலர் கிச்சன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் நிறையா தேவைப்படும். இதில் ஏதாவது நான் விட்டுருந்தா என் கமெண்டில் தெரியப்படுதுங்க. இந்த வீடியோ பற்றி ஒரு கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.